ஓம் சாந்தி. 8/3/2017. இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அதை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஈஸ்வரிய ஆன்மீக பல்கலைக்கழகத்தை காலேஜோடு இணைந்த இந்த யூனிவர்சிட்டியை திறந்துக்கிட்டே போங்க. பெரிய விஷயம் இல்லை, கீதா பாஷா திறந்துகிட்டே போயிட்டு இருக்க சொல்கிறார். அதுக்காக உங்ககிட்ட இருக்கிற அனைத்தையும் ஈஸ்வர சேவையில் பயன்படுத்துங்க. ஒரு பக்கம் கீதா பாடசாலை திறக்கணும், இன்னொரு பக்கம் அங்கே வர்றதுக்கு ஆள் வர வைக்கணுமே. ஸோ அந்த சேவையும் நடந்துகிட்டே இருக்கணும். ஸோ கண்டினியூஸாக இதை பண்ணிகிட்டே இருங்க. எடுத்தவொடனே சேவை தான், தலைப்பே சேவை தான். கேள்வி, குழந்தைகளாகிய உங்களுக்கு சிவபாபாவோடு இருக்கிற எந்த ஒரு சம்பந்தம் பயங்கர குஷி கொடுக்கக்கூடியது, அதே நேரத்தில் ஆழமான சம்பந்தமும் கூட. எந்த சம்பந்தம் அவ்வளோ குஷி கொடுக்கக்கூடியது? அப்பா இல்லையா? அப்பா பாபா தானே கூப்பிடுறது. சிவபாபா நமக்கு தந்தையாக இருக்கிறவர், குழந்தையாகவும் இருக்கிறார். அப்பாவாகவும் இருக்கிறார், குழந்தையாகவும் இருக்கார். ஏன்னா அவருக்கு அனைத்தையும் அர்ப்பணம் பண்ணுறீங்களே, ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா அர்ப்பணம் பண்ணுற மாதிரி. ஆனால் தந்தையே தான் பிறகு குழந்தையாகவும் இருக்கிறாரு, அது எப்படி? இதுதான் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய அதே நேரத்தில் ஆழமான விஷயமும் கூட. அப்பாவாகவும் இருக்கார், குழந்தையாகவும் இருக்கிறாரா ஒரே நேரத்தில்? அது எப்படி? வெவ்வேறு ஜென்மனா கூட பரவாயில்ல, அதுதான் ஆழமான விஷயம். நீங்கள் அவரை குழந்தைன்னு புரிஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா அவர் மேலே முழுமையாக அர்ப்பணம் ஆகுறீங்க. பாருங்களா, அப்பா அம்மா சொல்கிறத கேட்காதவங்க கூட குழந்தை சொல்கிறத கேட்குறாங்க. அப்பா அம்மாக்கள்லாம் இன்றைக்கி குழந்தைங்க சொல்கிறது தானே கேட்டுன்னு இருக்கிறாங்க, சின்ன சின்ன குழந்தைங்கள இல்லையா? ஸோ அப்படியாவது கேளுங்கன்ற அர்ப்பணம் இருக்குது. அதான் நீங்கள் அவரை குழந்தைன்னு புரிஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அர்ப்பணம் ஆகுறீங்க. அப்பா அம்மா சொல்கிறத கூட கேட்க மாட்டோம், எதிர்த்து பேசுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் குழந்தைனா அப்படி கிடையாது. குழந்தைன்னா அப்படி தான் இப்போ இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் வேறு பண்ணும். அந்த அளவுக்கு முழுசாக அர்ப்பணம் ஆகிறதுனால அவர் உங்களுக்கு என்னவாயிடுறாரு, குழந்தையாயிடுறாரு. முழு ஆஸ்தியையும் நீங்கள் முதல்ல அவருக்குத்தான் கொடுக்குறீங்க. யார் சிவபாபாவை தங்களுடைய வாரிசை ஆக்குறாங்களோ அவங்க தான் 21 பிறவிக்கான ஆஸ்தி பெறுறாங்க. நீங்கள் அவரை வாரிசாக்குனீங்கன்னா அவர் உங்களை வாரிசாக்குவார். உங்ககிட்ட என்ன இருக்குது, ஆனால் அவர்கிட்ட என்ன இருக்கு இல்லையா? அப்போ புத்திசாலித்தனம்னா அவரை வாரிசாக்கணும். இந்த குழந்தை சொல்கிறாரு, எந்த குழந்தையா? சிவபாபா சொல்கிறாராம், எனக்கு உங்கள் பணம் வேண்டாம், நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்தாலே போதும், உங்களுக்கு ராஜ பதவி கிடைச்சிடும். நான் சொல்கிற மாதிரி நடந்தால் போதும், எனக்கு பணம்லாம் தேவையில்லை. அப்போ நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே செய்யுங்க. இல்லை இல்லை, எனக்கு ஸ்ரீமத் படி நடங்க, நீங்கள் இது சேவை செய்யுங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். எனக்கு பணம் தேவையில்லை. சிவபாபா பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறார்? அவருக்கு எதுவுமே தேவையில்லை, சாப்பாடு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை இல்லையா? அதனால் ஸ்ரீமத் படி நீங்கள் நடந்தால் போதும், உங்களுக்கு ராஜ பதவி கிடைச்சிடும் அப்படின்னு யார் சொல்கிறது? இவ்வளோ நாள் அப்பாவாக இருந்து கட்டளை கொடுத்து பார்த்தார், இன்றைக்கி அன்பாக குழந்தையாக சொல்கிறார் இல்லையா? சரி, பாடல். மாதா ஓ மாதா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தின்னு சொன்னது யார்? சரீரம் சொல்லிச்சா, ஆத்மா சொல்லிச்சா? இதை நல்லா புரிஞ்சிக்கணும். அப்படி ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு வார்த்தை பேசும்போது ஆத்மா பேசுது, ஆத்மா சாப்பிடுது, ஆத்மா நடக்குது, அந்த பேச்சு இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் சொல்கிறார், எது சொல்லிச்சு இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னு ஏன் சொல்கிறார்? அந்த ஆத்ம பேச்சு அவ்வளோ முக்கியம். உள்ளே வந்தானே ஆத்ம உணர்வில் உட்கார வைக்கிறதுக்கு பண்ணுறாரு. ஸோ ரெண்டு இருக்குது இங்கே, ஒன்று ஆத்மா, இன்னொன்று சரீரம், ரெண்டும் சேர்ந்து இருக்குது. ஆனால் ரெண்டும் தனிப்பட்டது தான்.
ஆனால் ஆத்மா அழியாதது, அவிநாசி. இந்த ஆத்மா சுயம் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். அதாவது நானும் ஆத்மா தான், பிந்து சொரூபமாக ஒளி புள்ளியாக இருக்கிறேன். எப்படி பரமாத்மா தந்தை அறிமுகம் கொடுக்கிறார், என்னை பரமாத்மான்னு ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா நான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது பிரம்ம பாபாவா இல்லை சிவபாபா, ரெண்டு பேருமே வச்சுக்கலாம், ரெண்டு பேருமே ஆத்மா தான், ரெண்டு பேருமே ஒளி புள்ளியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏன் அவரை பரமாத்மான்னு சொல்கிறாங்க, பரமபிதான்னு சொல்கிறாங்க? பரம் ஆத்மா, உயர்ந்த ஆத்மா ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா எல்லோருக்கும் அப்பா, நான் எல்லோருக்கும் ஆஸ்தி கொடுக்குறேன், எல்லோருமே பரமபிதா பரமாத்மா ஹே பகவானே அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. இது புரிஞ்சிக்கணும்ல. மற்றபடி ஒரே மாதிரி தான் இருக்கிற, அப்பா ஆஸ்தி கொடுக்குறேன், என்ன தான் கூப்பிட்றாங்க, நான் தான் துக்கத்துலேருந்து காப்பாற்றுறேன், அதனால் அப்பா, அதை புரிஞ்சிக்கணும். மற்றபடி குருட்டு நம்பிக்கை விஷயம் கிடையாது, கடவுள்னா அப்படியே அவ்வளோ பெரிய ஜோதியாக இருப்பார் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. எப்படி மற்றவங்க என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் சத்தியம் கிடையாது. மனிதர்கள் ஈஸ்வரனை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே அசத்தியம்தான், அதில் டவுட்டே வேண்டாம் இல்லையா? அப்போ நேற்று பஸ்ஸில் பக்கத்தில் ஒரு பிரதர் உட்காந்துரு, உட்காந்து ஒரு நிமிஷம் கூட நோட்டீஸை பார்க்கல, அதுக்குள்ளே டக் டக் டக்னு அது புரிஞ்சுக்கிட்டார், புரிஞ்சுட்டு கேட்குறாரு. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் பிரதர், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஆ நீங்களும் சொல்ல தரல, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்றார். அடுத்த ஸ்டாப் இங்கே இறங்கணும், அதுக்குள்ளே நான் ஃபுல்லாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும், விடுங்க அப்படின்னு பேசுனேன். அப்போ இதை நடுவில் சொல்லிகிட்டு இருக்கும்போது இது வள்ளலார் கூட சொல்லியிருக்கிறாரு, சரி சரி இருங்க நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அப்புறம் இது ஒளி நட்சத்திரம் மாதிரி இருக்கார் வள்ளலார் சொன்ன மாதிரி பெரிய ஜோதி கிடையாது, எதாக இருந்தால் என்ன எல்லாம் ஜோதி தானே, அதுதான் எல்லாமே அசத்தியம்தான் அவங்க சொன்னது எல்லாமே, இல்லை எல்லாம் ஜோதியான், நீங்களும் உடம்பு தான், நானும் உடம்பு தான், அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா, வேறு வேறு தானே, அதை புரிஞ்சிக்கலாம். அந்த ஆத்மா புரிஞ்சுக்கும், இல்லாட்டினா ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு கிரகிக்க முடியாது, கிரகிச்சிருக்கு. சரி, மற்ற மனிதர்கள் எல்லாருமே அவரை பற்றி பொய் தான் சொல்லுவாங்க. இப்போ யார் தான் அவரை பற்றி உண்மையை சொல்கிறது? ஒரு ஈஸ்வரன் மட்டும்தான் சத்தியம். இப்போ காட் இஸ் ட்ரூத், கடவுள் சத்தியமானவர் நீ ஏன் சொல்கிறாங்கன்னா, சத்தியமற்ற உலகத்தில் அவர் மட்டும் சத்தியத்தை வந்து பேசக்கூடியவராக வரார், அதுதான் அவர் சத்தியமானவர்னு எல்லா மதத்திலும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னதாக இயேசு சொன்னது, நபி சொன்னது, வள்ளலார் சொன்னது, புத்தர் எல்லாமே பொய் தான். கடவுள் தான் சத்தியமானவர், மதத்தை உருவாக்க வந்தவங்க கிடையாது. ஒரு ஈஸ்வரன் மட்டுமே சத்தியம், அவர் சத்தியத்தை மட்டும்தான் பேசுவார். அதனால் அவரை பற்றி மற்ற மனிதர்கள் சொன்ன அனைத்துமே பொய் தான். அதனால தான் தந்தை சத்தியமானவர்னே சொல்லப்படுறது, அதுக்கு அர்த்தமே அதுதான். இது சுத்தமான தங்கம் அப்படின்னு போர்டு போட்டால் என்ன அர்த்தம், மற்றது எல்லாம் சுத்தம் கிடையாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் சத்தியமானவர்னு அர்த்தம், மற்ற எல்லாமே அசத்தியமானவர்னு அர்த்தம் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, உண்மையான கண்டத்தை உலகத்தை ஸ்தாபனை செய்பவர். பாரதம் தான் உண்மையான கண்டமாக இருந்துச்சு, அதனால் பாபா சொல்கிறார், நான் தான் அந்த உண்மையான கண்டத்தை உருவாக்கினேன். அந்த சமயம் பாரதத்தை தவிர வேறு எந்த ஒரு கண்டமும் கிடையாது. இப்படின்ற விஷயத்தை ஒரு சத்தியமான தந்தை தான் உங்ககிட்ட சொல்ல முடியும், இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்போம் இல்லையா? அவரும் கேட்குறார், இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறார். நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், கடவுள் சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி தெரியும்னா என்ன அர்த்தம்? அப்போ அது வாயால் சொல்கிறத தவிர அது பதியில, உள்ள பதியில இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, பாரதம் தான் உண்மையான கண்டமாக இருந்துச்சு, நான் உருவாக்கணுன்ற விஷயத்தையும் அந்த டைமில் வேறு எந்த கண்டமும் இல்லைன்ற விஷயத்தெல்லாம்
சத்தியமான தந்தை மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா எந்த சயின்ஸும் சொல்லலை இந்தியா தான் இருந்துச்சுன்னு. அவங்க எல்லாம் ஆப்பிரிக்காவில் இருந்து தான் உலகமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கேயும் இல்லாத ஒரு விஷயத்தை இறைவன் தான் சொல்ல முடியும். யாருக்கும் தெரியாத உண்மையை சத்தியமான தந்தை தான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த ரிஷி முனி எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி, படைப்பவர் ஈஸ்வரனை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது, அவருடைய படைப்பை பற்றியும் ஒன்றுமே தெரியாது. தெரியாது தெரியாது தான் சொன்னாங்க. யாருமே அறிமுகம் கொடுக்க முடியாது. தந்தையுடைய அறிமுகத்தை தந்தை தான் கொடுக்குறாரு. நான் தான் உங்களுடைய அப்பா, நான் தான் வந்து புது உலகத்துடைய ஸ்தாபனை செஞ்சு பழைய உலகத்தை சங்கர் மூலமாக விநாசம் செய்ய வைக்கிறேன். புதிய சிருஷ்டியை பிரம்மா மூலம் படைக்கிறேன். நான் தான் உங்களுக்கு என்னை பற்றிய உண்மையான அறிமுகத்தை கொடுக்கிறேன். மற்றவங்க என்னை பற்றி சொல்கிறாங்கன்னா பொய்யை மட்டும்தான் சொல்லுவாங்க. அதை கேட்டு ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? உண்மை தெரிஞ்சு அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு போய் உட்கார்ந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? உண்மை நான் மட்டும்தான் சொல்கிறேன், மற்றவங்க எல்லாருமே பொய் தான் சொல்கிறாங்கன்ற மறுபடியும் அதையும் போய் கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இதுவும் அதுவும் உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியுது இல்லையா? இப்போ உண்மையான அறிமுகத்தை பாபா தான் கொடுக்குறாரு. புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறதும் குழந்தைங்க புது உலகத்தில் வர குழந்தைங்களுக்கு எந்த துக்கமும் வரக்கூடாது, விகாரம் வரக்கூடாதுன்னு பழைய உலகத்தை முழுதுமாக அழிக்கிறதும் பாபா தான் செய்கிறாரு. யார் வாழ்ந்திருந்து போனாங்களோ அவங்கள பற்றி யாருக்குமே தெரியாது. பாபாவை பற்றி மட்டும் இல்லை, தேவதைகளை பற்றியும் யாருக்கும் தெரியாது. சத்யுக லக்ஷ்மி நாராயணன் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இருந்தாங்க. புது உலகம் தான் உயர்ந்த உலகமாக இருந்துச்சு. அதோடைய எஜமானர்களாக அந்த லக்ஷ்மி நாராயணன் இருந்தாங்க. மற்றபடி இவ்வளோ உயர்ந்த அந்த சத்யுக உலகத்தை யார் உருவாக்குனாங்க? அந்த சத்யுகத்தின் எஜமானராக லக்ஷ்மி நாராயணனை யார் ஆக்குனாங்கன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் பெருமாள் கோயிலில் முதல்ல சிவலிங்கத்தை தான் பெருசாக வச்சுருப்பாங்க. உருவாக்குனர் தெரியாமல் அவர் ஒரு தனி கடவுள்ன்ட்டு அது ஒரு கோஷ்டியை பிரிஞ்சு போச்சு, நாராயணன் கோஷ்டி சிவன் கோஷ்டின்ட்டு. ஏன்னா யாருக்கும் தெரியல. பொன்னுலக பாரதத்தை படைச்சது யார், அங்கே இருந்தவங்களுக்கு அந்த ஆட்சியை கொடுத்தது யாருன்னு தெரியல. யார் சொர்க்கத்தின் ஆஸ்தியை முந்தைய கல்பத்தில் அடைஞ்சு இருப்பாங்களோ அவங்களுடைய புத்தியில் மட்டும்தான் இந்த விஷயம் உள்ளே போய் டக்குன்னு வேலை செய்யும், பதியும் அப்படின்னு பாபாவுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள். அப்போ இந்த மூன்று கால ஞானத்தினால தான் அவரால் வந்து 100 வருடம் இதை செய்ய முடியுது, இந்த சேவையை. இல்லாட்டினா கடுப்பாகி போயிடுவாங்க. என்ன இவங்க திருந்தலை, இப்படி இருந்தவங்களாம் விட்டு போகிறாங்க அடப்பா. ஏன்னா நம்ம மக்களே ஓஞ்சிடுறாங்கள்ல, அடப்போப்பா அங்கே போய் அவ்வளோதான், 10 பேர் வந்தாங்க இப்போ 2 பேர் தான் வராங்க, அங்கே எங்கே போகிறது போ, இப்போ நிறுத்திடலாம். பாபா அப்படி பண்ணுறாரா? ஏன் முடியுது? ஏன்னா அவருக்கு தெரியும் தேவதைகள் அப்படி தான் இருப்பாங்க. போன கல்பத்தில் இருந்தவங்க தான் வர முடியும், அவங்களுக்கு தான் இது பதியும். மற்றவங்கள என்ன பண்ண முடியும்? பாவம் நாடகத்தில் அப்படி தான் அவங்க பங்கு. நீங்கள் தான் எங்களுக்கு அப்பா அம்மா, நாங்கள் உங்களுடைய குழந்தை, உங்கள் கருணையினால தான் எங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைச்சிதுன்னு பாடுறாங்களே, யாருக்காக பாடுறாங்க? யார் மனசில் வச்சு இதெல்லாம் பாடினாங்க? கருணை உள்ளம் கொண்டவளேன்னு பாடுறாங்களே, யாரை மனசில் வச்சு பாடினாங்க? லௌகீக அப்பாவுக்கா அல்லது பரலௌகீக தந்தைக்கா? ஏன்னா லௌகீக தந்தைக்கு கண்டிப்பாக இந்த மகிமை இருக்கவே முடியாது. சத்தியுகத்தில் கூட இந்த மகிமை யாருக்கும் இருக்க முடியாது. சத்தியுகத்தில் இருந்தவங்க யாரும் அளவற்ற சுகம் கொடுக்கல, அவங்களுக்கே பாபா தான் கொடுத்துருக்கிறார். அப்போ இது லௌகீக தந்தைக்கோ அல்லது சத்தியுகத்தின் தந்தைக்கோ பொருந்தாது இந்த மகிமை. ஏன்னா
நீங்க இங்க வந்திருக்கிறதே அந்த அப்பா அம்மா கிட்ட இருந்து 21 பிறவிக்கான சுகத்தின் அளவற்ற சுகத்தின் ஆஸ்தியை அடையிறதுக்கு, அதாவது ராஜ்ய பாக்கியத்தை அடையிறதுக்காக. யார்கிட்ட இருந்து? ஒரு சிவ பாபா கிட்ட இருந்து. ஸோ அவருக்கு தான் இந்த மகிமை. பகவான் படைப்பவர் அப்படின்னா கூடவே தாய் இருப்பாங்க தானே? போன வாரம் சொன்னார்ல, பாரதத்தில் தான் இந்த தாய்க்கான விஷயம் இருக்குது, பரந்தாமத்தில் கிடையாது. இங்கே படைக்கிற இடத்துல தான் வரும் தாய். அப்போ அதனால தான் சிவன் இல்லையே சக்தி இல்லையே அர்த்தநாரீஸ்வரர் ரெண்டு பேரும் இணைஞ்சே இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறது. பிரிஞ்சு இருக்க முடியாது. வேற எந்த தெய்வத்துக்கும் அப்படி காட்டலை, இல்லை இப்படி இணைஞ்சே இருக்கிற மாதிரி காட்டலை. இப்போ பாபா சொல்றாரும், நாங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்திருக்கிறோம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா இங்கே எந்த ஒரு குரு சன்னியாசி கோசாயி யாரும் கிடையாது. நீங்கள் என்கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த சொர்க்கத்தில் சத்தியுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் ஆட்சி செஞ்சாங்க. அதனால தான் இந்த ஸ்ரீகிருஷ்ணர் மேலே எல்லாருக்கும் அன்பு இருக்கு. சரி, கிருஷ்ணர் மேலே அன்பு செலுத்துகிறாங்கல்ல, ஏன் ராதை மேலே அன்பு செலுத்துறது கிடையாது? ஏன்னா கிருஷ்ணர் மாதிரி குழந்தை பிறக்கணும் தானே எல்லாரும் சொல்கிறாங்க பக்தியிலே. எனக்கு ராதை மேலே இது மாதிரி குழந்தை வரணும்னு யாரோ சொல்கிறாங்களா? கிருஷ்ணரை தான் அப்படி கொஞ்சிறாங்க. ஏன் ஏன் கிருஷ்ணர் மேலே மட்டும் அன்பு, ஏன் ராதா மேலே இல்லை? லக்ஷ்மி நாராயணன் சின்ன வயசில் யாராக இருந்தாங்கன்னு கூட யாருக்கும் தெரியல. ஏன்னா மனிதர்கள் எல்லோரும் இவங்க என்னமோ துவாபர யுகத்தில் பிறந்தாங்கன்னு நினச்சின்னு இருக்கிறாங்க, அவங்க தான் ஆரம்பமே தெரியல. சத்யுகத்தில் அவங்க தான் வராங்கன்னே தெரியல. துவாபர யுகம் த்ரேதா யுகத்திலே இவங்களுடைய வரலாறு மகாபாரதம் ராமாயணம் நினச்சா, அப்போ சத்யுகத்தில் யார் தான் வந்தா? ஏன்னா மாயா ராவணன் அந்த அளவுக்கு கீழான புத்தி ஆக்கிட்டான். இப்போ என்ன சொல்கிறாரு, இவங்க துவாபர யுகத்திலையும் வாழலாம், அந்த மகிமையெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு மட்டுமே கிடையாது, ராதைக்கும் பொருந்தும், அவங்களும் சாதாரணமானவங்க கிடையாது இல்லையா? அப்போ கீழான புத்தியுடைய அவங்களா ஆயிட்டதுனால அவங்களுக்கு புரியல. நீங்கள் கூட முதல்ல இப்படி தான் கல்புத்தினராக இருந்தீங்க. எனக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் தான் எல்லாரும் சொன்னீங்க, ராதையை பிடிக்கும்னு யாரும் சொல்லலையே பக்தியில் இல்லை. ஆ, அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க, பாபா தான் உங்களை இப்போ தங்க புத்தி உடையவராக ஆக்குறாரு. ஒரு பாபாவால் மட்டும்தான் அப்படி ஆக்க முடியும் தங்க புத்தி உடையவராக. சொர்க்கத்தில் தங்கத்தினால் ஆன மாளிகைகள் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், தங்கத்தை விடுங்க, செம்பு கூட கிடைக்க மாட்டேங்குதுன்றார். செம்பு கூட இப்போ கிடைக்கிறது இல்லை இல்லை இல்லை. பணத்தை செம்பில் கூட இப்போ செய்கிறதில்லை. அங்கேயும் செம்புக்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காது. ஏன்னா எல்லாமே தங்கமாக இருக்கும்போது செம்பு மெய்யாக மதிக்கிறாங்க. இப்போ இங்கே செம்பே கிடைக்க மாட்டேது, செம்புக்கே மதிப்பு இருக்குது. அப்படியா? ம், ரேட் அதிகமாக அதுவும். சரி, பணம் செம்பு காசு கூட வரலை இப்போன்றார். ஒரு காலத்தில் செம்பிலே காசு வரும், பார்த்துருக்கீங்களா? ஓ, செம்பில். சரி, ஆனால் சொர்க்கத்தில் அந்த செம்புக்கே மதிப்பு இருக்காது, எல்லாம் தங்கம் வைர வைடீரமாக இருந்தால். சிலருடையது மண்ணோட மண்ணாத மண்ணாக ஆகிடும், சிலருடையது அரசாங்கம் அபகரிச்சிக்கும்னு பாட்டு இருக்குதே, அது நிச்சயமாக நடக்கத்தான் போகுது. புத்திசாலி குழந்தைன்னா என்ன பண்ணும், இருக்கும்போதே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
டக்கு டக்கு டக்குன்னு பாபா சேவையில் ஈடுபடுத்தினோம், இல்லைன்னா கடைசியில் துடிப்போம். ஐயோ பாபா அவருடைய சேவையில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே சேவை பண்ணியிருக்கலாமே, பணம் இருக்கும்போதே கொடுத்துருக்கலாம். எல்லாம் போனதுக்கப்புறம் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஆகிடும். ஏன்னா கண்டிப்பாக இப்போ நடக்க போகுது அது எல்லாமே. மண்ணோட மண், அதாவது என்ன, அதை ஒன்றுத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம் இது. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று டச் ஆச்சு, பைபிளில் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா, யார் அதிகமாக காசு வச்சுருக்கிறாங்களோ அவங்களுடையத அவங்க வேலைக்காரர்கள் தின்றே அழிப்பார்கள். இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பதுக்கி வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எல்லாம் இப்போ அரசியல்வாதியிலேருந்து எல்லாம் அதானே பண்ணுறாங்க, கண்டிப்பாக அவங்களால அனுபவிக்கவே முடியாது. அப்போ முட்டாள்தனம் தானே இது. அது உலகம் அழியிறதுக்கு முன்னாடியே அது சொன்னது, அப்போவுமே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கன்ஃபார்மாக அழிய வேற போகுது. அப்போ பற்று என்ன ஆகும்? துடிக்கும் இல்லையா? அரசாங்கம் வேற அபகரிச்சிக்கும், அது இன்னும் துடிக்கும். நிச்சயமாக நெருப்பு பிடிச்சது, விநாசம் ஏற்பட்டுச்சு. எப்ப? போன கல்பத்தில். மறுபடியும் அது கண்டிப்பாக நடக்கும். நடந்ததை பார்த்து மூன்று காலத்தையும் பார்த்து சொல்கிறாரு. அங்கே அப்படி தான் இருக்குது, கண்டிப்பாக அது நடக்கும். சொல்கிறது யார்? சத்தியமானவர் போய் சொல்லுவாரா? அப்போ அப்படி பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? நிச்சய புத்தி இல்லை. அது அந்த சிஸ்டர் ஆக்சுவலாக அதில் இன்னொன்றும் சொல்லியிருந்தாங்க, நான் அது போட்டு காட்டல. என்னென்னா சந்தேக புத்தினா, அதாவது பாபா மேலே நிச்சயம் எத்தனை பர்சன்ட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்க முடியாதான். எனக்கு 5% நிச்சய புத்தி இருக்குது, 50%, 90% சொல்ல முடியாதான். ஒன்று நிச்சய புத்தி, இல்லை சந்தேக புத்தி. ஸ்லைட்டாக சந்தேகம் வந்தாலும் அது சந்தேக புத்தி தான், அதுக்கு பேர் நிச்சய புத்தியே கிடையாது. அதான் பாபா சொல்கிற, யாருக்குமே நிச்சய புத்தி இல்லைன்றார். இல்லை இருந்துச்சுன்னா ஃபுல்லாக எல்லாம் சமர்ப்பணமாகும். அதான் பாபா சொல்கிற. ஏன்னா கண்டிப்பாக நெருப்பு பிடிக்க போகுது, விநாசம் அழிவு போகுது. இப்போ தான் அது நடக்க போகுது. ஆனால் உங்களுடைய நடவடிக்கை பார்த்தா அப்படி தெரியலையே. இன்னும் அஞ்ஞானிகள் மாதிரி நீங்களும் 4 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்களே. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே மீண்டும் அதே தெய்வீக ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இந்த கொடுக்குற வள்ளல் தன்மை இப்போவே நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அங்கே ராஜாவாகிடுவீங்க. இப்போ என்ன கொடுக்கணும்? சக்தி, ஞானம். ஏன்னா அது நடந்துட்டு இருக்குது. மீண்டும் குழந்தைகளாகி உங்களுக்கு நான் ராஜ்யத்தை கொடுக்குறேன், எல்லாருக்கும் தான் கொடுக்குறேன். இருந்தாலும் இந்த ஞானத்தின் மூலமாக தானே கொடுக்குறாரு. அதனால் இந்த ஞானத்தை யார் எவ்வளவு படிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த பதவியை அவங்க அடைவாங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் சிந்தனை செஞ்சுட்டு இருக்கணும். மைண்டில் இதை அசப்போட்டு அந்த முரளிச்சை நீங்கள் அடிக்கடி கேட்க 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 கேட்க. ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 1ஆம் தேதி வானையோ 2ஆம் தேதி வானையோ கேட்டான். அதில் பார்த்தா அது வருது கரெக்டாக. அப்பா அம்மா வந்து இங்கே தான் இருப்பாங்க, பரந்தாமத்தில் இருக்காங்க. பார்த்தா அதே வாணி இப்பயும் வருது. இப்போ அது எவ்வளோ பெரிய பாயிண்ட் அது. ஏன்னா இங்கே மட்டும்தான் அம்மன் வழிபாடு, வேறு எங்கேயுமே பெண்ணாக கடவுளை பாவிக்கிறது கிடையாது. பாரதத்தில் தான் இருக்குது. ஏன்னா இங்கே தான் படைக்கிறார். அதான் பாபா சொல்கிற, நீங்கள் சிந்தனை செய்யணும் இந்த ஞானத்தை பற்றி. அதில் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, லக்ஷ்மி நாராயணன் சத்தியுகத்தில் எங்கேருந்து வந்தாங்க திடீர்னு? அதேமாதிரி சுகமான பிரஜைகள் கூட எங்கேருந்து வந்தாங்க திடீர்னு? எப்படி அவ்வளோ சுகம் எங்கேருந்து வந்துச்சு? 100 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கான அறிகுறியே இல்லையே. எப்படி வந்துச்சு? எங்கேருந்து வந்தாங்க? சிந்தனை செய்யுங்க, யோசிக்கணும் இல்லையா? அதானே அஞ்ஞானத்தில் இருக்கும்போதே நான் கூட கேட்பேன், இப்போ எங்கே அந்த லக்ஷ்மி நாராயணன்? அவ்வளோ அவ்வளோ சுகமாக ஏன் இப்போ கடவுளுக்கு இங்கே வர பயமாக இருக்குதா அப்படின்னு கேட்பேன். அப்போ இருந்தாங்கன்றீங்கள கடவுள், இப்போ ஏன் வர முடியும்? இது கலிகாலம்ப்பா, இது மனுஷன் மோசமாயிட்டாங்க, அதான் வர்றதில்லை. அவங்க தான் அப்படி ஆயிட்டாங்கன்றது தெரியல. சரி, அதான் பாபா சொல்கிறது, இதை நீங்கள் சிந்திக்கணும். எங்கேருந்து வந்தாங்க? ஏன்னா இதை சிந்தித்தாதான் இந்த கேள்வியை கேட்டு நீங்கள் ஞானத்தை கொடுக்க முடியும். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் திறக்கும் புத்தி. அது இல்லாமல் அந்த ராஜ்யத்தை எங்கேருந்து அடைஞ்சாங்க? ஒருத்தர் மற்றவங்க கிட்டே இருந்து
பெற்றார்களா? அப்படி ஒன்றும் ராஜ்யம் இங்கே எங்கேயும் இல்லையே, அதுவும் அவ்வளோ சுகமான ராஜ்யம். இப்போ வந்து ஆட்சிக்காக கொலை பண்ண கூட தயாராக இருக்கிற மாதிரி இருக்குது உலகம் ஃபுல்லாக, அப்போ எப்படி அந்த சுகமான ராஜ்யம் வந்திருக்கும்? அல்லது சூரிய வம்சிக்கிட்ட இருந்து சந்திர வம்சத்தினர் அடைஞ்சாங்களா? சந்திர வம்சிகளிடம் இருந்து பிறகு விகாரி ராஜாக்கள் பெற்றனர். நேற்று வானில ஒரு சூப்பர் ரகசியம் ஒன்று வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா? தூய்மையான ராஜாக்களே தான் பிறகு விகார ராஜாக்களாக மாறுறாங்கன்னார். இப்போ கலியுகம் துவாபரத்தில் ராஜாவாக இருக்கிறதும் நாம தான் இல்லையா? அங்கே இருக்கிறது ஏன்னா விக்ரமாதித்தன் வர்றார் இல்லை, விகார ராஜாவாகிடுறார் இல்லையா? அப்போ பாருங்கள், இப்போ நாராயணனே தான் விக்ரமாதித்தனாக வர்றாருன்னா விகார ராஜாவும் அவராகவே தான் வர்றார். அதான் பாபா சார், சூரிய வம்சத்துக்கிட்ட இருந்து சந்திர வம்சத்துக்கு போகுது ராஜ்யம், சந்திர வம்சத்துலேருந்து விகாரி ராஜாக்கள் கிட்ட போகுது, பிறகு அந்த விகாரி ராஜாக்கள் கிட்ட இருந்து காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. இப்போ எந்த ஒரு ராஜ்யமும் கிடையாது, ராஜ்யமே வேணாம் நாங்களே பார்த்துக்கிறோம்ட்டார் காந்தி. லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க தானே, எட்டு ராஜவம்ச ஆட்சி நடைபெற்றது எங்க? சத்தியுகத்தில் எட்டு ராஜ்யம். அதேமாரி திரேதாயுகத்தில் சீதாராமருடைய ஆட்சி 12 வம்சம் ஆட்சி நடந்தது. எட்டு லக்ஷ்மி நாராயணன் இருந்தாங்க இல்லையா, முதல் லக்ஷ்மி நாராயணோட குழந்தை, அடுத்த லக்ஷ்மி, அடுத்த நாராயணன், அடுத்த குழந்தை, அந்த தலைமுறைக்கு பிறக்கிற குழந்தை நாராயண் நாராயண், இப்படியே எட்டு தலைமுறை ஆண்டுச்சு அதே சத்தியுகத்தில். அதேமாதிரி திரேதாயுகத்தில் ராமர் சீதைக்கு பிறக்கிற குழந்தை இன்னொரு ராமர், அப்படியே 12 தலைமுறை ஆண்டுது. பிறகுதான் மாயாவுடைய ராஜ்யம் ஆரம்பமாச்சு. அது பார்த்தீங்களா, ராமருடைய ராஜ்யத்தை ராவணன் அபகரிக்கிறான். ராமராஜ்யம்னு எதை சொல்கிறோம்? சத்தியுகம் திரேதாயுகத்தை. ஆனால் உண்மையிலே ஸ்ரீராமர்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல திரேதாயுகத்தில், சிவபாபாவை ராமன் சொல்லி ராமராஜ்யம் சொல்கிறோம். உண்மையிலே அந்த ஸ்ரீராமர் திரேதாயுகத்துடைய ராமருடைய ராஜ்யத்தை ராவணன் அபகரிக்கிறான் இல்லை, அவங்கக்கிட்ட இருந்து தான் அப்படியே வருது. ஸோ அது கரெக்டாக அந்த கான்டாக்டும் வருது, ராமராஜ்யம் ராவண ராஜ்யத்துக்கு போயிடுது. ஆனால் ராவண ராஜ்யத்தில் வந்து லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் ஆயிடுது இல்லையா? சரி, விகாரி ராஜாக்கள் அப்பாங்க, திரேதாயுக சீதாராமன் ஆட்சிக்கு பிறகு மாயாவுடைய ராஜ்யம் ஆரம்பமாகுது. விகாரி ராஜாக்கள் நிர்விகாரி ராஜாக்களுடைய கோயிலை கட்டி பூஜை செய்ய தொடங்கினாங்க. எப்போ? துவாபர யுகத்தில். பூஜைக்குரியவர்களாக இருந்தவங்களே தான் பிறகு பூஜாரி ஆயிட்டாங்க. இப்போ அந்த விகாரி ராஜாக்கள் கூட கிடையாது. மீண்டும் புது உலகத்துடைய சரித்திரம் ரிப்பீட் ஆகும். என்ன அர்த்தம்? மீண்டும் சத்தியுகம் வரப்போகுது. புது உலகத்துக்காகத்தான் பாபா உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்பித்திருந்தார். எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்த ஆஸ்தி அடையணும். யார் பரீட்சையில் பாஸ் செய்கிறாங்களோ அவங்க தான் கல்பக்கல்பமாக உயர்ந்த பதவி அடைவாங்க. ஸோ ஒரு ஒரு வினாடியும் என்னுடைய பல கல்பத்துடைய தலைமுறை இதில் மாட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு ஒரு டெஸ்ட் பேப்பரில் அந்த கவனத்தோடு தாண்டி வச்சுணும். ஒரு வினாடியில் போயிடணுன்றார். ஒரு வினாடியில் யார் கடந்து போகிறாங்களோ அவங்க தான் ராஜ்யத்தை பிடிக்க முடியுன்றார், ராஜாவாக முடியுன்றார். ஒரே வினாடி தான், எந்த டெஸ்ட் பேப்பர் ஒரு வினாடியில் டக்குன்னு கடந்து போயிடணுன்றார். யோசிக்கதே பாபா பார்த்துக்கார், இப்படி நான் ஜாலியாக இருக்கேன் நான் அதுக்கு அதை பற்றி யோசிங்க பாபா பார்த்துக்கார் அப்படி. ஏன்னா அது புது உலகத்துக்கு ராஜ்யம் செய்கிற முறை அது. எதை பற்றியும் லக்ஷ்மி நாராயணன் கவலைப்பட மாட்டாங்க, அந்த மனநிலை அதில் தான் இருக்குது எல்லாமே இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்?
ஒரு ஒரு பரீட்சையிலும் பாஸ் செய்யணும் கரெக்டாக. பாபா வழிப்படி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ். கோபப்படுத்துகிறாங்க, திருப்பி கோபப்படுத்தாமல் அமைதியாகவே இருந்தீங்கன்னா பாஸ் பாபாவுடைய வழிப்படி. ஏன்னா இந்த பாஸ் வந்து இந்த ஒரு ஜென்மத்துக்கு, இந்த ஒரு கல்பத்துக்கோ இல்லை அது அடுத்த கல்பம் மட்டும் கிடையாது, கல்ப கல்பத்துக்கும் உயர்ந்த பதவி கொடுக்குது. அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், ஏன்னா இது ஆத்மாவுக்கான படிப்பு, உடலுக்கான படிப்பு இல்லை. திரும்ப திரும்ப ஆத்மா இதே தான் அனுபவிக்க போகுது, ஆன்மீக படிப்பு. இது கீதா பாடசாலை. உண்மையிலே இதை நீங்கள் எப்படி போடனா, இறை தந்தையுடைய பல்கலைக்கழகம்னு சொல்லணும், யூனிவர்சிட்டி இது இல்லையா. ஏன்னா இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாகத்தான் பாரதமே சொர்க்கமாக ஆகுது. இப்போ எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி இது இல்லையா. ஆனால் இதை யாருமே புரிஞ்சிக்கலை, அதனால் லேட் ஆகுது. ஆனால் போக போக என்ன ஆகும், மகிமை வெளிப்படும். தேவதை அவரது ரகசியம் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க, சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம். சிதம்பரத்துக்கு போய் நேரத்தை வேணாக்காதீங்க, அங்கே போங்க எல்லா ரகசியம் வருது அப்படின்ட்டு பேர் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதை எல்லாத்தையும் பாபா நமக்கு முன்கூட்டியே புரிய வைக்கிறார். அப்போ சிவபாபான்னு சொல்கிறதா அல்லது குழந்தை சிவன் சொல்கிறதா? சிவபாபாவாகவும் இருக்கிறாரு, தாயாகவும் இருக்கிறாரு. ஒருவேளை சிவபகவான் தாயா இல்லைன்னா நீங்கள் ஏன் அவரை தாயும் தந்தையும்னு கூப்பிட போகிறீங்க? நாங்கள் உங்களுடைய குழந்தைங்கன்னு ஏன் சொல்ல போகிறீங்க? புத்தி வேலை செய்யல. சிவபகவான் தந்தையாகவும் இருக்கிறாரு, தாயாகவும் இருக்கிறார். இப்போ சொல்லுங்கள், சிவன் உங்களுக்கு அம்மாவா குழந்தையா? சிவன் எங்களுக்கு தந்தையாகவும் இருக்கிறாரு, குழந்தையாகவும் இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. பாபா அப்போவே கை தூக்குறார், ட்ரில் கொடுத்துருக்கிறாரு பாருங்க இல்லையா, கை தூக்குங்க. நான் உங்களுக்கு அப்பாவா குழந்தையா இல்லை ரெண்டுமேவா, கை தூக்குங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், இது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அதே நேரத்தில் ஆழமான விஷயம். தந்தையே தான் குழந்தையாகவும் எப்படி இருக்க முடியும்? தந்தையே குழந்தையாக எப்படி இருக்க முடியும்? தந்தையாகவும் குழந்தையாகவும் எப்படி இருக்க முடியும் ஒருத்தர்? அதுதான் ஆழமான விஷயம். உலகத்தில் எங்கேயுமே நடக்காத அதிசயம் இல்லையா. உண்மையிலே கிருஷ்ணரோ கீதையை சொல்லலை, ஏன்னா அவருடைய அப்பா அம்மாவுக்கு அவர் ஒரே குழந்தையாக இருந்தார். சத்தியுகத்தில் பானையை உடைச்சி வெண்ணெயை திருடுற விஷயம்லாம் கிடையாது. அந்த உண்மையான சத்தியுகத்தில் நடக்கிற சத்தியமான விஷயத்தை சொல்லக்கூடிய கீதையை சொன்னவர் சிவன் தான். அங்கே தப்பு தப்பாக எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உண்மையான கீதையை சொன்னவர் சிவன் தான். ஏன்னா அது கடவுள் சொல்கிறது. கடவுளுக்கு அப்பா அம்மா கிடையாது, கிருஷ்ணருக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. கிருஷ்ணருக்கும் உடல் இருக்குது, இப்போ அவர் எப்படி சொல்லியிருக்க முடியும்? ஆனால் பாருங்கள், கிருஷ்ணரை கடவுளாகவும் குழந்தையாகவும் புரிஞ்சிக்கிறாங்க. அவர் மேலே பலி ஆகிறாங்க இல்லையா கிருஷ்ணர். அதாவது இங்கே சொல்கிறாங்களே பிரம்மகுமாரிகள் வந்து குடும்பத்தை பிரிச்சுட்டாங்கண்ணா, அதே மாதிரி வெறித்தனமாக பக்தி கிருஷ்ண பக்தர்களும் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு தீவிரமாக அந்த இஸ்கான் குரூப்பு, ஹரே ராதா ஹரே கிருஷ்ணா குரூப்பு, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்களாம், கிருஷ்ணர் கிருஷ்ணர் அப்படி வெறித்தனமாக இருப்பாங்களாம். அப்போ பலியாகிறாங்க தானே கிருஷ்ணர் மேலேயும், அப்போ குழந்தையாகவும் நினைக்கிறாங்க இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்களாம், ஆஸ்தி ஃபுல்லாக அவருக்கு கொடுத்துட்றாங்களாம், கோயிலுக்கு எழுதி வைக்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்து நம்மள சொல்கிறார் கீதையை சொன்னவர் சிவன், அவரை குழந்தையாக புரிஞ்சிக்கிட்டு
ஆஸ்தியை ஃபுல்லாக அவருக்கு கொடுத்துட்றீங்க இல்லையா. நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக. நிறைய பணக்காரங்கள்லாம் தீதியாக ஆகியிருக்கிறாங்க இல்லையா, ஃபுல்லு தியாக பண்ணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பாடிட்டு இருந்தீங்க பல ஜென்மமாக என்னென்ன, சிவபாபா நீங்கள் வந்தீங்கன்னா நான் சம்பூர்ண பலி ஆயிடுறேன், உங்கள் மேலே சமர்ப்பணம் ஆயிடுறேன். சமர்ப்பணம் பற்றி நேற்று ஏதோ அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, ஞாபகம் வரல டக்குன்னு. ஃபுல் சமர்ப்பணம் ஆகிட்டால் லேசாக இருப்போம், ஸ்லைட்டாக பட்டிருந்தால் கூட ஃபுல்லாக சமர்ப்பணம் ஆகலை. ஆக்சுவலாக நேற்று வானிலை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். சரி, அப்போ அதான் பாபா சொல்கிறார், அப்படி தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிவபாபா நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஃபுல் சமர்ப்பணம் ஆகிடுவன்ட்டு. இப்போ பாபா சொல்கிறாரு வந்துட்டேன், சமர்ப்பணம் ஆவன்னு இல்லை நான் வந்துட்டேன் வாரிசாக்கிக்கோ. நீ சும்மா ஆக்க தேவையில்ல குழந்த, நான் உனக்கு உன்னை 21 பிறகு நான் உன்னை வாரிசாக்குறேன். இப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லை, இப்போ நீ வாரிசாக்கு, உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன் நான் 21 பிறவிக்கு. லௌகீக குழந்தை உங்ககிட்ட எதையும் வாங்கவும் மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனால் இவர் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறா இருப்பாருங்க. லௌகீக குழந்தை உங்ககிட்ட வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறாங்களா எதையாவது? ஆனால் இவர் வாங்கிட்டு எவ்வளோ கொடுக்குறாரு பாருங்க, 21 பிறவிக்கு. அப்படியே சொல்லிட்டு பாபா அப்படியே என்ன பண்ணிட்டாரு, உங்கள் குழந்தைகளையும் கவனிச்சுக்கோங்க, லௌகிக குழந்தைகளையும் கவனிச்சுக்கோங்க, ஆனால் ஸ்ரீமத் படி நடங்க. என்ன ஸ்ரீமத்தை? நேற்று வானில் அழகாக சொல்லியிருப்பார், குழந்தைக்குட்டியை கவனிக்கிறது ஒன்று, ஆனால் பற்று இல்லாமல் கவனிக்கிறது இன்னொன்று இல்லையா. பற்று இல்லாமல் கவனிக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறது ஒன்று, அதில் வர ஆசை இல்லாமல் ரஷ்யசம். அப்போ என்ன ஆனாலும் நான் கவலையற்ற மகாராஜா அந்த நிலை இருந்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் ஸ்ரீமத். விலகி இருங்க, புத்தியில் விலகி இருங்க. எப்படியும் விலகி தான் ஆகணும், அந்த நேரம் துடிப்பீங்க, அதுக்கு முன்னாடி நீங்களே விலகிடுங்க புத்தியினால். அதுதான் ஸ்ரீமத் படி நடந்துக்கோங்க. இந்த காலத்தில் குழந்தைங்க அப்பா அம்மாவுடைய சொத்தை வச்சுட்டு பாவம் தான் செய்வாங்க. ஏன்னா இது பாவம் நிறைந்த உலகம். இந்த நேரம் கையில் காசு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பாவம் தான் செய்வாங்க. நிறைய பணக்காரங்களாம் என்னென்ன பாவம் பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் இந்த குழந்தை சொல்லுது, நீங்கள் என்னை தத்து எடுத்தீங்க வாரிசாக்கிட்டீங்கன்னா உங்கள் செல்வத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சிவபாபா குழந்தை சிவன் சொல்கிறார். அதான் பக்தியில் கதை வரும் தெரியுமா, குழந்தையாக சிவன் ஆனாருன்னு ஒரு கதை வரும் தெரியுமா. என்னமோ காளி பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும்போது அவங்களை சாந்தப்படுத்துறதுக்காக இவர் குழந்தையாக இருந்த மாதிரி கதை வரும். ஸோ இப்போ நாம் அவரை குழந்தையாக தத்தெடுக்கிறது நாம தானே அந்த பார்வதி தேவி. அதுதான் பாபா சொல்கிறார், உங்கள் பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், கவலைப்படாதீங்க, நான் ஒன்றும் கெட்டு போயிட மாட்டேன் உங்கள் குழந்த மாதிரி இல்லையா. ஏன்னா நான் வர்றதே உங்களுக்கு மிக உயர்ந்த ராஜ பதவி கொடுக்கறதுக்காக, அதனால் உங்களால் எனக்கு காசு கொடுக்க முடியலையே அந்த கவலை வேண்டாம், ஸ்ரீமத் படி மட்டும் நடந்து போங்க. புரியுதா? இருந்தால் காசையும் கொடுங்க, ஏன்னா அட் அ டைமில் 4 விதத்திலையும் சம்பாதிக்க முடியா, ஏன் சம்பாதிக்கக்கூடாதுன்றார். அப்படி இல்லை பயங்கர ஏழை பரம ஏழைனா சரி நான் சொல்கிறபடி மட்டும் நடங்க. யோகத்தினால 21 பிறவிக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. ராஜ்யம் எதனால் கிடைக்குது? படிப்புனால இல்லையா. யோகம் வந்து ஆரோக்கியம். ஆனால் அந்த ஆரோக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களால தான் படிக்கவும் முடியும் இல்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம்? யோகத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் இது போய் பாதி. யோகம் இருந்தால் தான் அங்கே ஆரோக்கியம், புத்தி ஆரோக்கியமாக இருக்கும். புத்தியில் மற்ற எண்ணம் வந்துச்சுன்னா ஆரோக்கியமாக இல்லைன்றது இல்லையா.
அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கிற இந்த ஈஸ்வரிய கல்லூரி மருத்துவமனை திறந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா சிவபாபா வள்ளல் கொடுக்கறதுக்கு வரவர், அவர் உங்ககிட்ட வாங்கிட்டு என்ன பண்ண போறாரு? ஆம், அதுதான் பாபா காசு கொடுக்கறதால நீங்க அதை வச்சு அவர் ஒன்றும் பண்ண போறதில்ல. கீதா பாடசாலை திறங்க உங்களுடைய காசு இருந்துச்சுன்னா இல்லையா? யுக்தி சொல்றாரு, ஈஸ்வரன் பேரால சேவையில் ஈடுபடுத்துங்க, ஸ்ரீமத் படி நடந்துட்டே இருங்க, ஸ்ரீகிருஷ்ணர் பேரால் அர்ப்பணம் செய்கிறாங்க, அவரும் இளவரசராக இருந்தார், அவர் ஒன்றும் பசியோடு இல்லை, சிவபாபா உங்களுக்கு பதிலாக அதிகமாகவே கொடுக்கிறாரு. பகவான் பக்திக்கான பலனை கொடுக்கிறாரு, ஏன்னா அவர் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். உங்களுக்கு சத்கதி கொடுக்கிறவர் வேற யாருமே கிடையாது சிவபாபா விட்டா. நான் தான் குழந்தைகளாகி உங்களுக்கு சத்கதி கொடுக்கிறேன். சரி, அப்ப பாபா நல்லது, பாபா துர்கதி கொடுத்தது யாரு? அதுக்கு பாபா சார், ஆமாம் குழந்தை, ராவணனுடைய பிரவேசமானதுனால ராவணனுடைய வழிப்படி எல்லோரும் உங்களுக்கு நீங்களே துர்கதியை கொடுத்துக்கிட்டீங்க. சுகத்தை தான் பாபா கொடுத்துருக்காரு, துக்கத்தை நீங்கள் தான் கொடுத்துருக்குறீங்க. விகாரம் உள்ளே பூந்தவொடனே என்ன ஆயிடுச்சு? அந்த விகாரம் சொன்னதுக்கேற்ற மாதிரிலாம் ஆடி ஆடி என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு நீங்களே துக்கத்தை கொடுத்துக்கிட்டீங்க. இன்னொன்று பாபா சொல்கிறாரு, பாபா பேர்னால சேவையில் ஈடுபடுத்துங்க, பாபா சொல்கிற வழிபடி நடங்க. பார்த்தீங்கன்னா பக்தியில் ஸ்ரீகிருஷ்ணர் பேர்னால அர்ப்பணம் பண்ணுறாங்க, கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லி பண்ணுறாங்க. கிருஷ்ணர்னா பசியாவோட வருந்தார், அவருக்கு நீங்கள் அர்ப்பணம் பண்ணுறதுக்கு? அவர் இளவரசர்ப்பா, அவர் அவர் பசியோடு இருந்ததே கிடையாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு வச்சுட்டு சாப்பிடுவாங்கல்ல, அவர் என்ன பட்டினியாக கிடந்தாரு? சூப்பராக சொல்கிறாரு. ஆனால் சிவபாபா பேர்னால நீங்கள் இந்த ஆன்மீக மருத்துவமனை திறக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு எவ்வளோ கோடிக்கணக்கில் பாபா கொடுக்குறாரு. அப்போ பக்தியில் கூட பக்திக்கான பலனை கொடுக்குறாருன்றாங்களே, அந்த பலன்தான் இது. ஏன்னா துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். துக்கத்தை கொடுக்கறது அவருடைய வழியை விட்டுட்டு உங்களுடைய மன வழி ராவணனுடைய வழிப்படி போகிறதுனால நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க. ராவணனுடைய வழிப்படி முற்றிலும் பிரஷ்டாச்சாரி தாழ்ந்தவர்களாக ஆகிட்டாங்க. இப்போதான் நான் உங்களை சிரேஷ்டாச்சாரியாக உயர்ந்தவர்களாக ஆக்கி சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குறேன். அதனால் பாபா சொல்கிறாரு, இங்கே நீங்கள் எதை செஞ்சாலும் அதை அசுர வழிப்படி தான் செய்வீங்க, அதனால தான் ஒவ்வொரு அடியிலும் என்கிட்ட கேளுங்க. பாபா கிட்ட கேட்காம நீங்கள் எது செஞ்சாலும் டவுட்டே தேவையில்லை, அது பாவ கணக்கில் தான் போய் முடியும். ஏன்னா அது அசுர வழிபடி தான், ஏன்னா தானாக மைண்டில் அசுர வழி தான் வெளியே வரும். அதனால் பாபா சொல்கிறாரு, இப்போ குழந்தை நீ தேவதை ஆகிறதுக்கு தானே வந்திருக்கிற, அப்போ என்ன பண்ணணும் உனக்கு ஸ்ரீமத்து என்னது? மற்ற சேர்க்கைகள் எல்லாத்தையும் விட்டுடு, என்னுடைய சேர்க்கையில் மட்டுமே எப்பவும் இணைஞ்சிரு. யாரெல்லாம் கூட இருக்கிறா? என் கூட யாருமே இல்லைப்பா பாபா தவிர, எப்பவுமே இல்லையா? மற்ற எல்லா சேர்க்கையும் விட்டுரு, ஏன்னா எல்லாமே என்ன பண்ணும்? ஆசீர்வாத பாபா சொல்கிறாரு, எல்லாரும் கீழானவங்கன்னா அவங்க கொடுக்குற வழியும் கீழானதாக தான் இருக்கும். நீ எதுக்கு அங்கே போய் ஆலோசனை கேட்டுன்னு இருக்கிற? என்னோட மட்டும் இணைஞ்சிரு, என்கிட்ட மட்டும் பேசு, என் வழிப்படி மட்டும் நட, அப்போ தான் நீ தேவதை ஆக முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் என்னுடைய வழிப்படி நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. அவருடைய வழி எங்கே கிடைக்குது? ஆ,
வாணியில தான் கிடைக்குது. அதான் பாபா சொல்றாரு, படிக்கல இந்த வாணி அப்படின்னா பிரஜையில கூட குறைஞ்ச பதவி உள்ள பிரஜையாயிடுவீங்க. அப்ப ஒரு ஒரு அப்ப அதுக்கு தான் இந்த வாணியை பல தடவை கேட்கணும், வாணியில முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுட்டு திரும்ப திரும்ப அதை அசைப்படணும். இப்ப பாபா சொல்றாரு, ஒரு தடவை நீங்க கேட்டீங்கன்னா, தாரணை செஞ்சீங்கன்னா சொர்க்கத்துல தான் வருவீங்க. இப்போ பாபா சொல்றாரு, ஆனால் குறைஞ்ச பதவி பெறுவீங்க. நாளுக்கு நாள் அதிக கஷ்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக இது முந்தைய கல்பத்தை மாதிரி அதே சமயம்தான் மனிதர்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அதிக தாமதமாக வர்றதுனால இவ்வளோ உயர்ந்த பதவி யாரும் பெற முடியாது. யோகம் இல்லாமல் விகர்மங்கள் விநாசமாகாது. இப்ப அனைவருக்கும் கயாமத், அதாவது விசாரணை மற்றும் தீர்ப்புக்கான நேரம். கணக்கு வழக்கம் முடிச்சாகணும். இங்கே உங்களுடைய கர்மங்கள் விகர்மங்களாக ஆகி கொண்டே செல்கின்றன. கர்மமும் நிச்சயமாக அனைவரும் செய்வாங்க. கர்மம் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. பாருங்க சூப்பரா சொல்றாரு, படிக்கலன்னா பிரஜையிலும் பயங்கர வேலைக்காரன் ஆயிடுவீங்க. ஆனா ஒரே தடவை கேட்டு தாரணை பண்ணீங்க அப்படின்னா சொர்க்கத்துல வருவீங்க, ஆனா குறைஞ்ச பதவி தான் அடைவீங்க. இது பாருங்க, இதுலயே நிறைய அர்த்தம் இருக்குது. ஒரு தடவை கேட்டீங்க, தாரணை செஞ்சீங்க அப்படின்னா சொர்க்கத்தில் வருவீங்க, ஆனால் குறைஞ்ச பதவி அடைவீங்க. ஏன்னா பாபா ஒரு வாணியில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் ஞாபகம் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு தடவை படித்தா அது எப்படி தாரணை ஆகும்? அதான் பாபா சார், ஒரே ஒரு தடவை நீங்கள் வாணி படிக்கிறீங்களா, சொர்க்கத்தில் வந்து பிரஜையாயிடுவீங்கன்ற. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ ஒரு வாணியை கூட ஃபுல்லாக படிக்காமல் வெறும் வரதான ஸ்லோகன் படிச்சுட்டு போகிறவங்க நிலைமை என்ன ஆகும்? அதான் பாப்பா சொல்றாரு, ஒரு தடவை கேட்டுட்டு தாரணை பண்ணீங்கன்னா சொர்க்கத்துக்கு வருவீங்க, ஆனால் குறைஞ்ச பதவி அடைங்க. இது எவ்வளோ பெரிய ரகசியம். ஏன்னா நாளுக்கு நாள் அதிக கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து பாபாவுடைய வழிபடி பாவமாக இல்லாமல் புண்ணியமாக மாத்துறது நீங்கள் மாற்றி ஆகணும். அதுக்கான வழி இதில் தான் இருக்குது. அதை நீங்கள் பல தடவை கேட்டு தாரணை பண்ணாதான் முடியும். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்க இன்னைக்கு இல்லையா? அதான் பாபா சார், ஏன்னா நாளுக்கு நாள் கஷ்டம் அதிகமாகிட்டே இருக்கணும். ஒரு தடவை படித்தா போதுமா? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இல்லை, அம்மா வாழ்ந்த காலத்தில் வந்து இந்த அளவுக்குலாம் துக்கம் கிடையாது, உலகத்தில் இந்த அளவுக்கு விகாரமும் கிடையாது. அதுக்கே அம்மா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து எடுத்து பார்ப்பாங்களாம், வாணியில் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டு பார்த்து எப்படிப்பட்ட பிஸியான வேலையாக இருந்தாலும் அதை பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம என்ன, அம்மாவோட பெரிய புத்திசாலியாக ஒரு தடவை படித்தா போதுமா? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நாளுக்கு நாள் இன்னும் அதிக கஷ்டம்தான் வந்துட்டுருக்கும். நாளைக்கு நாளைக்குன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே உங்களால் சமாளிக்க முடியல, அப்போ எங்கே சமாளிப்பீங்க? அதனால தான் அம்மாவும் பாபாவும் புத்திசாலித்தனமாக அப்போவே எல்லாத்தையும் கணக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, மனிதர்கள் கூட போக போக புரிஞ்சுக்குவாங்க இது முந்தைய கல்பத்தை மாதிரி அதே சமயம்தான் நடக்குதுன்ட்டு. ஆனால் எல்லாரும் வருவாங்க. எப்போ வருவாங்க? ரொம்ப தாமதமானப்புறம் வருவாங்க. அவங்களால இவ்வளோ உயர்ந்த பதவி பெற முடியாது, புரிஞ்சிக்கிட்டா கூட. ஏன்னா யோகம் பண்ணால் அவங்களுக்கு டைம் இருக்காது. யோகம் பண்ணாமல் பாவங்கள் அழியாது. பாவங்கள் அழியாமல் இப்போ உயர்ந்த பதவி எப்படி கிடைக்கும்? பாவம் அழிஞ்சால் தான் சம்ஸ்காரம் மாறும். சம்ஸ்காரம் மாறலைன்னா எப்படி உயர்ந்த பதவி அடைய முடியும்? இப்போ 24 மணி நேரம் இந்த ஞானத்திலே மூழ்கி இருக்கணும், இல்லைன்னா போச்சு. வாயிலிருந்து கல்லே வரக்கூடாது. வெறும் ஞான ரத்தனம் தான் வர்றாருன்னா சும்மா சொல்கிறாரு? வெறும் அது அதை பற்றி பேசுகிறவங்ககிட்ட மட்டும்தான் பேசணும். அதை பேசலையே அவங்ககிட்ட சொல்லுங்க, ஞானத்தை பற்றி பேசாதவங்ககிட்டலாம் நான் பேசுறது இல்லைங்கன்னு சொல்லி வச்சுடுங்க. அதாவது எப்படின்னா அவங்ககிட்ட அப்படி அடித்த மாதிரி இல்லை,
அடுத்த தடவை நீங்கள் வெறும் ஞானத்தை பற்றி தான் பேசணும், ஏன்னா என் தொடர்பில் இருக்கிறவங்களாம் வெறும் ஞானத்தை பற்றியும் சேவை பற்றி தான் பேசுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அடுத்தது கால் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி ஆளாக இருந்தால் அவங்க ஏன் கால் பண்ணி பேசின்னு இருக்க போகிறாங்க வெட்டியா இல்லையா? ஆ, இப்போ பாபா சொல்கிறாரு இல்லை நீங்கள் நிறையா சேவை பண்ணீங்க அப்படின்னா வரும், அது மாதிரி கால்ஸ் எல்லாம் வரும். சரி, அப்போ பாபா சொல்கிறாரு அதனால் லேட்டாக வந்தால் உயர்ந்த பதவி அடைய முடியாது, அதிக தாமதமாக இன்னும் டூ லேட்டு போர்டு போடலை, நம்மளே லேட்டாக தான் வந்துருக்குறோம், ஆனால் டூ லேட்டுக்கு முன்னாடி வந்துட்டோம். இப்போ நாம் இன்னும் எப்படி இருக்கணும் பாருங்கள், 3 வருஷத்து வாணி தான் படிச்சிருக்கோம், அதிலே நடுவில் நிறைய மிஸ் ஆகிடுச்சு. 80 வருஷத்து வாணி என்றைக்கு படிக்கிறது? டைமே இருக்காது இல்லையா? ம், இப்போ பாபா சொல்கிறாரு யோகம் இல்லாமல் பாவமும் அழியாது, ஏன்னா இப்போ அந்த நியாய தீர்ப்புன்னு எல்லா மதத்துலையும் சொல்கிறாங்களே கயாமத் ஹிந்தியில், விசாரணை ஜட்ஜ்மெண்ட், அந்த நாள் இறுதி தீர்ப்புக்கான நேரம், அதுக்குள்ளே கணக்கு வழக்கம் முடிச்சிடுங்க, அங்கே போய் நிற்கவே கூடாது, கோர்ட்டில் நிற்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. ஏன்னா இங்கே நீங்கள் செய்கிற காரியம் எல்லாமே பாவமாக தான் மாறிட்டுருக்கு, நீங்கள் ஏதோ ஒரு காரியம் பண்ணி தான் ஆகணும். கண்ணை மூடிட்டு வாய மூடிட்டே இந்த உலகத்தில் வாழ முடியும், கண்ணை திறந்தாலே பாவம்தான்றாரு. ஏன்னா எடுத்தவொடனே விகாரமாக தான் பார்க்குது கண், ஏன்னா இது கர்மக்ஷேத்திரம், கர்மம் செஞ்சுட்டு தான் ஆகணும். அதான் அந்த சிஸ்டர் சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, அந்த மூணு சொன்னார் இல்லை, நிராகரி நிர்வீகாரி நிராகங்காரி, அதை வந்து மூன்று உலகத்துக்கு அப்ளை பண்ணுறாங்க. எண்ணம் சொல் செயலுக்கு, எண்ணத்தில் நிராகாரியாக இருங்க, ஆத்மா ஆத்மா அதில் இருங்க, பேச்சில் நிர் அகங்காரியாக இருங்க, பணிவு வெளிப்படட்டும், செயலில் நிர்விகாரியாக இருங்க, எண்ணம் சொல் செயலுக்கு இப்படி. அடுத்தது மேலே நிராகாரி பரந்தாம அந்த ஆத்ம நிலையில் இருங்க, சூக்ஷ்ம வதனத்தில் நிரகங்காரியாக இருங்க, நிரகங்காரியாக இருந்தால் தான் லேசாக பறந்துட்டு இருக்க முடியும், நான் யார் தெரியுமான்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துடுவீங்க. இந்த கர்ம கஷேத்திரத்தில் செய்கிற காரியங்கள் விகர்மங்கள்லேருந்து விடுபட்ட, விகாரத்திலேருந்து விடுபட்ட நிர்விகாரியாக இருங்க அப்படின்னு சூப்பராக அது 69 வாணிப்பில் இருக்குது, அது அவ்விக்த வாணி, சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாபா சொல்கிறாரு கணக்கு வழக்கம் முடிச்சாகணும், இங்கே நீங்கள் செய்கிறது எல்லாமே பாவமாயிட்டு இருக்குது, ஆனால் காரியம் நீங்கள் செஞ்சு தானே ஆகணும், காரியம் செய்யாமல் யாராலுமே இருக்க முடியாது. அதனால் பாபா கிட்ட ஒரு ஒரு அடியிலையும் வழி கேட்டு செய்யுங்க, இல்லைன்னா மாட்டேன். ஒரு ஒரு செகண்ட் பாபா நான் இப்போ ரைட்டாக பண்ணணும், ரைட்டாக பண்ண குழந்தை கேட்குற மாதிரி, குழந்தை நல்ல குழந்தைனா கேட்கும், சின்ன குழந்தைங்க டேடி நான் இது பண்ணலாமா டேடி, இங்கே போகலாமா டேடி, இங்கே வைக்கலாமா டேடி, நம்ம டேடி கிட்டே கேளுங்க அந்த மாதிரி பாபா கிட்ட இல்லையா? ஏன்னா நீங்கள் விரும்பினாலும் விரும்பட்டினாலும் செய்கிறது எல்லாமே என்ன ஆயிடுது, பாவமாயிடுது. ஆத்மா சொல்லுது நான் இந்த கர்மத்தை செய்கிறேன், அப்படி செய்யணும், எப்படி செய்யணும், பிரிஞ்சு நான் ஆத்மா இதை செய்கிறேன், செய்ய வைக்கிறேன், அப்படி பிரிஞ்சு செய்யணும், அந்த கர்ம பந்தனத்துலேருந்து அப்படியே விலகணும். இரவில் களைச்சி போகிறதுனால நான் ஓய்வெடுக்கிறேன், இந்த உடல் உறுப்புகளை தனியானதாக உணர்ந்து நான் தூங்கிடுறேன். எப்படி இது நான் கிடையாது, என் உடம்பை நான் படுக்க போட்டுட்டேன், நான் தனி என்னுடைய வீட்டுக்கு நான் போய் தூங்கிடுறேன், பரந்தாமட்டில் போய் தூங்கிடுங்க. இப்போ இது வேறு டிரைவரை வண்டி எடுத்து எல்லாத்தையும் ஓட்டிட்டு ஷேட்டை விட்டுட்டு அவர் போய் தூங்கிறாருல வீட்டில் போய், அந்த மாதிரி ஆத்ம பேச்சு எவ்வளோ இருக்குது பாருங்க. ஸோ அது மைண்டுக்குள்ளே இருந்துட்டு நான் ஆத்மா பார்க்குறேன், நான் ஆத்மா ஆத்மா கிட்ட பேசுகிறேன், ஒரு ஆத்மா தான் உள்ளே இருக்குது. ஸோ அதுதான் ஆத்மாபிமான நிலை இல்லை, அது ஒரு ஆத்மா ஆத்மா. அப்படி அப்போ நான் இந்த உடல் உறுப்பிலேருந்து தனியாக நான் இருக்கிறேன், நான் தூங்குறேன், உடம்பை படுக்க போட்டுட்டேன், தூங்க போகிறது நான் தான் இல்லையா, அதை தனியாக உணர்ந்து நான் தூங்குறேன், அதுக்கு பேர் தான்
உறக்கம். இப்போ பாபா சொல்கிறாரு, ஏ ஆத்மாக்களே, நான் உங்களுக்குத்தான் சொல்கிறேன், அதை தாரணை செய்யுங்க, சொன்னதை செய்யுங்க. ஆத்மாவுக்கிட்ட நான் பேசினல்ல, ஆத்மானவர்கள அந்த தாரணை செய்யுங்க. இல்லற விவகாரத்தில் இருந்துக்கிட்டே இந்த படிப்பையும் படியுங்க. அது ஒரு ரீசன் சொல்லிட்டு இதை விட்டுறாதீங்க இல்லையா. ஏன்னா இன்னைக்கு வானிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஒரு தடவை படிச்சிங்கன்னா குறைஞ்ச பதவி எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் போன படித்தா டக்குன்னு அப்படி கடிகாரத்தை தான் பார்ப்பாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, ஏன்னா படிப்பின் மூலமாக தான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். ரகசியமே அந்த படிப்பில் தான் இருக்குது. தூய்மையாகாமல் இந்த ஞானம் புத்தியில் பதியவும் செய்யாது, தூய்மையாகவும் இருக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம், இந்த ஒரு படிப்புக்கு தான் இப்படி இல்லையா. மாயா புத்தியை தூய்மை இழக்க வைக்கிது. அதனால தான் பாபா அதனால் பாபாவுடைய பேரே பதித்த பாவனர். ஆக்சுவலாக அந்த தூய்மைக்கு அந்த சக்தி இருக்குது. அந்த ஸ்கூல் படிப்புமே கூட வெளிநாட்டில் இருக்கிறவங்க புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த ஆத்மா சமீபமாக தானே வந்துருக்குது, இறங்கி இருக்குது. அதனால் அதுக்கு தூய்மை சக்தி இருக்குது, அதனால் புரிஞ்சுக்குது. நம்ம ஆத்மாவால் தான் புரிஞ்சிக்க முடியல, ஏன்னா ரொம்ப நாளாக இருக்குதுல, வயசாயிடுச்சு. அது அதுக்கு தான் பாபா சொல்ற, இப்போ தூய்மை ஆனால் தான் இந்த ஞானமே உங்கள் புத்தியில் போதும். ஏன்னா இது பரமாத்மாவுடைய ஞானம், சாதாரண ஞானம் கிடையாது. மாயா தான் உங்களுடைய புத்தியை தூய்மை இழக்க வைக்கிது. அதனால்தான் மாயா கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருங்க. பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், பாபா கூடவே இருங்க, பாதுகாப்பாக இருப்பீங்க. பாபாவுடைய நினைவுன்ற குடை நிழலுக்குள்ளே இருங்க. மாயாவுடைய புயல் கிட்ட கூட வராது, அந்த அம்சம் கூட வராதுன்றார். புத்தியில் தூய்மை இல்லைன்னா இந்த ஞானம் பதியாது. இந்த ஞானத்தின் மூலமாக தான் உங்களுக்கு உயர்ந்த பதவியே கிடைக்குது. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் படிப்பை விட்டுடாதீங்க. இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையை இழந்துடாதீங்க இல்லையா. அப்படி தூய்மையாக்குறதுக்காக பாபா வந்ததுனால தான் அவருடைய பேர் என்னது, பதித்த பாவனர். நீங்கள் தான் தாயும் தந்தையும், நாங்கள் உங்களுடைய குழந்தைங்க பாலகர்கள்னு பாடுறாங்க. ஆனால் நீங்கள் நடைமுறையில் குழந்தையாகி எதிரில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஈஸியான ராஜயோகத்தின் மூலமாக தான் 21 பிறவிக்கு நாம் சொர்க்கத்தின் அதிபதியாக போகிறோன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அதுக்காக தான் இங்கே வந்து, இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான், ஆனால் இதன் மூலமாக தான் உலகமே உங்கள் காலுக்கீழே வரப்போகுது. நிரந்தர நினைவு அதில் தான் இருக்குது, நிரந்தரத்தில் தான் இருக்குது. அப்போ பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பாடி இருந்தீங்க என்ன அப்படின்னா, இப்போ பாடல் நின்று போனது, சொர்க்கத்தில் பாடல் கிடையாது, பிறகு பக்தியில் இருக்கும் பாடல். சாரி, பாபா சொல்கிறாரு, நான் உங்களுடைய தாய் தந்தையாகி உங்களை சொர்க்கவாசியாக்குறேன். பாபா சொல்கிறாரு, சொர்க்கத்தில் பாட்டெல்லாம் இருக்காதுன்றார், பக்தியில் தான் இருக்குன்றார் இல்லையா. இந்த பாடுறதே அங்கே இருக்காது போல இருக்கு. ஆனால் இசை இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் இல்லை, ஆனால் பாடல் இருக்காதுங்கிறாரு. சரி, அல்லது இந்த மாதிரி பக்தி பாடல் இருக்காதுன்ற அர்த்தத்தில் சொல்கிறதா தெரியல. நான் உங்களுடைய தாய் தந்தையாகி உங்களை சொர்க்கவாசி ஆக்குறேன். மாயா தான் பிறகு நரகவாசி ஆக்கிடுது. பிறகு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, நீ தானே எனக்கு துக்கத்தை கொடுத்துட்ட, உனக்கு கண்ணே இல்லையான்னு கேட்குறீங்க. இதுவும் விளையாட்டு. கொடுத்தது மாயான்னு தெரிஞ்சுமே இப்படி கேட்குறீங்க இல்லையா. இப்போ இது கூட ஒரு விளையாட்டு தான், தெரியாமல் கேட்குறாங்க, தெரிஞ்சுமே ஒரு சிலர் கேட்குறாங்க. இதை புரிஞ்சிக்கிட்டு
இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட இருந்து அவசியம் எவ்வளோ ஆஸ்தி அடைய முடியுமோ அடைஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை தான் கடைசி பிறவி. எப்போ மரணம் வரும் தெரியாது, திடீர்னு வரும் இல்லையா? இப்போ அந்த மாதாஜி சொன்னல, அவங்க மருமகம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போனாரோ நல்லா தான் போனாரோ, திடீர்னு பார்த்தா செத்துட்டாருன்றாங்களாம். இப்போ 38 வயசு 40 45 வயசு தான். இப்போ பாருங்கள் திடீர்னு வருது. அதனால் இறப்பதற்கு முன்புன்னர், உலகம் அழியிறதுக்கு முன்புன்னு சொல்லலை. ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் நாம் இருப்போமான கேரண்டி கிடையாது. இப்போ எனக்கு இது என்னுடைய கடைசி நொடி, இந்த பயிற்சியிலே இருக்கணும். அப்போ அப்படி இல்லைன்னா, அலட்சியமாக இருந்தீங்கன்னா ராஜ்ய பாக்கியத்தை இழந்துடுவீங்க, கல்பத்துக்கும் இழந்துடுவீங்க. இப்போ மைண்டுக்குள்ளே அது ஒரு எச்சரிக்கை மணி ஓடிட்டே இருக்கணும். ஐயோ இப்போ நான் ஆஸ்தியை அடையலை, கொஞ்சம் அலட்சியமாக இருந்தேன்னா கல்பத்துக்கு இழந்துடுவேன். தூய்மையற்றவர்கள் ஆஸ்தியை பெறவே முடியாது, அவங்க பிரஜையில் போயிடுவாங்க. அவங்களில் நம்பர் வார் பதவிகள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ரகசியம் இல்லையா? தூய்மை இல்லாதவங்க ராஜ்யத்தில் வர வாய்ப்பு கிடையாது. ராஜ்யம் ராஜா ராணி குடும்பத்தில் பிறக்க மாட்டாங்க, பிரஜைகள் ஆகிடுவாங்க. அதுலேயும் நம்பர் வார் பதவி இருக்குது. பாபா சொல்கிறாரு, இந்த மரண உலகத்தில் இது உங்களுடைய கடைசி பிறவி. இப்போ நீங்கள் என்னுடைய வழிமுறைப்படி நடந்தீங்கன்னா உங்கள் துன்பங்கள் தூர விலகி போயிடும். இப்போவே இது மரண உலகம்தான், துக்கத்தின் உச்சம்தான் இந்த உலகம் இப்போ. ஆனால் உங்ககிட்ட நெருங்கவே நெருங்காது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஏழு பேர் விஷயம், பேய் நிறைஞ்ச சுடுகாடு தான், உங்ககிட்ட பேயே வராது. இதில் குருட்டு நம்பிக்கையின் விஷயம் எதுவும் கிடையாது. இதில் பாபா சந்தேகப்பட்டு பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் அங்கே போய் எவனாவது ஒரு மந்திரிக்கிறவன் வந்து உங்கள் வீட்டை நாலு பக்கமும் சுற்றி எலுமிச்சம்பழம் இங்கே எதுவும் வராதுன்னா நம்பிட்டு போய் வைக்கிறீங்க. இங்கே அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, குருட்டு நம்பிக்கையின் விஷயமே கிடையாது. ஏன்னா இங்கே நான் படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், படிப்பில் ஒருபொழுதும் குருட்டு நம்பிக்கை இருக்கிறது கிடையாது. பரமாத்மா படிப்பு சொல்லி கொடுக்கிறாரு. அப்படிங்கிற நிச்சயம் இல்லைன்னா எப்படி படிப்பீங்க? ஏன்னா இது அடுத்த பிறவிக்கான படிப்பு. சொல்லி கொடுக்கறது பரமாத்மா, சத்தியத்தை மட்டும்தான் சொல்லுவார்ன்ற நிச்சயம் இல்லாமல் எப்படி படிப்பீங்க? படித்து படித்து பிறகு மாயா தடையை ஏற்படுத்துதுன்னா படிப்பை விட்டுடுறாங்க. அதனால தான் பாடப்பட்டிருக்குது, ஆச்சரியப்படும்படியாக கேட்குறாங்க சொல்கிறாங்க, பிறகு பாபாவுடைய கையை விட்டுட்டு போயிடுறாங்கன்னு. ஆனால் பிறகும் கூட பாபா மேலே அன்பு இருந்துச்சுன்னா வந்து சந்திக்கிறாங்க இல்லையா? மாயாவுடைய தடையினால் விட்டுட்டு போனாலும் என்னால் பாபா மறக்க முடியல மறக்க முடியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர், திரும்ப வந்து சந்திக்கிறாங்க. இன்னும் போனால் வருத்தப்படுவார்கள். தந்தையுடைய குழந்தைய ஆன பிறகு தந்தையுடைய கையை விட்டுட்டு போயிட்டாங்க, மாயாவினுடையவர்களாக போய் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கான தண்டனையும் அதிகம் கிடைக்கும். பாபாவுடையவராக ஆகி பிறகு மாயாவுடையவரானா பயங்கர தண்டனை கிடைக்கின்றது. ஏன்னா பாபாவுக்கு பயங்கர நிந்தனைன்றது, ஏன்னா அவரை பார்த்து நிறைய பேர் போயிடுவாங்க. அதுதான், அது மட்டும் இல்லை பதவியும் கீழானதாக ஆகிடுது. கல்ப கல்பமாக உங்களுடைய ராஜ்ய பாக்கியத்தை இழந்துடுவீங்க. இப்போ பாருங்க கல்ப கல்பமாக ஏதோ ஒரு ஒரு கல்பம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கல்பத்திலும் ராஜ பாக்கியம் காலியாகிடும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கல்பத்திலையும் என்ன பண்ணுவோம் அப்படின்றது கடந்து முடிந்த நொடியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த டைம் இந்த வாணியை எடுக்கிறோம், ஸோ அடுத்த கல்பத்திலாம் இதான் பண்ணுவேன் அதான் பண்ணுவேன். இப்போ இந்த மாயாவை ஜெயிச்சிட்டேன், அப்போ இப்போ நான் இந்த மாயக்கிட்ட தோத்துட்டேன்னா
கல்பகல்பமாக இருக்கும். அப்போ தோத்துட்டோன்னா என்ன அர்த்தம்? பதவியும் கல்பகல்பமாக போயிடும். ஏன்னா இப்போவே தெரியுது எதிர்காலம் என்னென்னு. நம்ம செய்கிற ஒரு ஒரு நடவடிக்கையும் எதிர்காலத்தில் என்ன பதவி நிர்ணயிக்குதுன்னு. அப்போ ஒரு ஒரு செகண்டும் இப்போ என்னுடைய நிலை சரீரத்தொட்டால் என்ன பதவி அடைவேன், இப்போ இருக்கிற அந்த கடைசி நிலை தானே நிர்ணயிக்குது அந்துமதி சோகதி. அதான் பாபா சொல்கிறாரு, கல்பகல்பத்துக்கு உங்கள் ராஜ பாக்கியத்தை இழந்துடுவீங்க, பாபாவுடையவர் ஆகி மாயாவுடையவராக ஆனீங்கன்னா. நல்லா உத வாங்கி தண்டனை அடைஞ்சு பிரஜையுடைய பதவி அடைஞ்சிங்கன்னா அதனால் என்ன லாபம்? பாபா முன்னாடி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, பிறகு வேலை சம்பந்தமாக ஈடுபடும்போது மறந்து போகிறாங்க. முதல் நம்பர் பாவமே இந்த காம கட்டாரி செலுத்துவது. அதனால தான் பாபா சொல்றாரு, ஒருபொழுதும் அசுத்த ஆத்மாவாக ஆகக்கூடாது. பாபா வந்து எல்லோருடைய ஆடைகளையும் சுத்தம் செய்கிறார், அதாவது ஆத்மாவை சுத்தம் செய்கிறாரு. பாபா தான் தூய்மை இல்லாதவர்கள் எல்லோரையும் தூய்மையாக்குபவர். சத்தியுகத்தில் தூய்மையற்றவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் பாபா கிட்ட ஆஸ்தி அடைஞ்சு உலகத்தின் அதிபதி ஆகிடுவீங்க, நல்லது. சரி, சூப்பராக சொல்லுற பாபா. பாபா முன்னாடி வந்தே கேட்குறாங்க நிறைய பேர், இல்லை டைரெக்டாக மதுபனிலே போய் கேட்குறாங்க. ஆனாலும் அங்கேருந்து அது அப்போ வந்து பாபா முன்னாடி தான் எல்லோரும் கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து இவ்வளோ சென்டர்லாம் இருக்காது இல்லையா. ஸோ அப்படி இருந்தால் கூட முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க பாருங்கள், அப்போ மறந்துடுறாங்க. ஏன்னா அலட்சியம் வந்துடுது இல்லையா. அதான் பாபா சொல்கிறார், இப்போ மறந்த உடனே முதல் பாவம் எது? காம கட்டாரி செலுத்துறது தான். ஏன்னா அது கோடரியால் ஒருத்தரை வெட்டுறதுக்கு சமன்ற, அதை விட பெரிய பாவம்ன்றார். கொலை பண்ணுறது கூட பெரிய பாவம் கிடையாதுன்றார் காமத்துக்கு கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் பாபா சொல்கிறார், ஒருபொழுதும் அசுத்த ஆத்மாவாக ஆகிடாதீங்க, உங்கள் பார்வை அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா அந்த ஆத்மான ட்ரெஸ்ஸை தூய்மைப்படுத்த தான் பாபா வர்றார், தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். தூய்மையற்ற அனைவரையும் தூய்மையாக்குபவர் அந்த பாபா தான். அவர் தூய்மையாக்குனதுடைய பலன், சத்தியுகத்தில் ஒரு தூய்மையற்றவர்கள் கூட இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பாபா கிட்ட இந்த ஆஸ்தி, இந்த ஆஸ்தியே தூய்மையின் அஸ்திவாரத்தில் தான் இருக்குது. ஸோ ஆஸ்தியை அடைந்து உலகத்தின் அதிபதி ஆகிடுவீங்க, தூய்மை அடைந்து உலகத்தின் அதிபதி ஆகிடுவீங்க, நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்கான முக்கிய சாரம், இப்போ இந்த ராவணனுடைய வழிமுறையை விட்டுட்டு ஸ்ரீமத் படி நடங்க. ஏன்னா ரெண்டே வழி தான் இருக்குது, ராமர் வழி, ராவணன் வழி. பாபா சொல்கிற வழியை தவிர அத்தனையும் ராவணனுடைய வழி தான். ஸோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் சேர்க்கையும் விட்டுட்டு ஒரு சேர்க்கையில் இருங்க, அவர்கிட்ட மட்டும் வழி கேட்டு நடுங்க ஸ்ரீமத் படி. மற்ற எல்லா தொடர்பையும் விட்டுட்டு ஒரு பாபாவுடைய தொடர்பில் மட்டும் இணைங்க. நிச்சய புத்தி உள்ளவராகி படிப்பை அவசியம் படித்தே ஆகணும். ஒரு தடவை படித்தாலும் பத்தாது இல்லையா. ஒரு தடவை படித்தா குறைஞ்ச பதவி தான் கிடைக்கின்றார் இல்லையா. எந்த மாதிரியான தடை வேணாலும் ஏற்படட்டும், பாபாவுடைய கையை விட்டுடக்கூடாது. எப்படிப்பட்ட தடை வந்தாலும் பாபாவுடைய கையை விட்டுடக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை படித்தாலும் தாரணை ஆகாது. அதுதான் இப்போ பாபா சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, இப்போ பைபிளில் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த விஷயங்களே தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் சர்ச்சில் சொல்கிறாங்க. அவங்க குணம் ஒன்றும் அந்தளவுக்கு மாறுறதில்லை. பல தடவை தான் கேட்குறாங்க, அப்பயே மாறலை. ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் கேட்குறாங்க. நீங்கள் ஒரே தடவை கேட்டிங்கன்னா என்ன இது, அப்புறம் எப்படி மாறும்? அதான் பேசுகிறார். அதனால் எவ்வளோ தடை ஏற்பட்டாலும் சரி படிப்பை விட்டுடாதீங்க, பாபா கையை விட்டுடாதீங்க.
ஏன்னா பாபா மேலே பாபாவுடைய நினைவு யோகத்தினால ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், படிப்புனால ராஜ்யத்தையும் பெறணும். ஸோ ரெண்டுமே இருக்கணும். நான் வீட்டில் உட்காந்து யோகா பண்ணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? நிறைய பேர் அப்படி தான், நீங்கள் யோகா பண்ணுறது மட்டும் சொல்லி கொடுங்க நான் பண்ணிக்கிறேன்னுவாங்க. பிரஜையாக தான் வருவாங்க இல்லையா? சரி, பரதானம் உயர்வான தூய்மைத்தன்மையை தாரணை செஞ்சு எப்பவுமே நற்செயல்களையே செய்யக்கூடிய உத்தம மற்றும் விசேஷமான ஆத்மாகுங்கள். அதுக்கு விளக்கம், சாதாரண ஆத்மா எப்போ இந்த தூய்மையை தாரணை செய்கிறாரோ அப்போ மகானாத்மான்னு சொல்லப்படுறாரு. தூய்மை தான் அங்கே உயர்வானதே, தூய்மை தான் பூஜைக்குரியது. பிராமணர்களுடைய தூய்மைக்குத்தான் மகிமையுடைய பாடல் இருக்குது. எந்த ஒரு காரியம்னாலும் பிராமணர்களை வச்சு தான் செய்வாங்க. குழந்தை பிறக்கிறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறதுலேருந்து இறக்கிறது எல்லாத்தையும் பிராமணர்களை வச்சு தான் பண்ணுறாங்க. ஏன்? தூய்மைக்கு இருக்கிற மாதிரி தான். அவங்களும் ஓரளவுக்கு தூய்மையாக இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி பேரளவில் பிராமணர்களாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய பேர் எப்படியோ காரியமும் கூட அப்படியே செய்யக்கூடிய விசேஷமான ஆத்மாக்கள் உண்மையான பிராமணர். சாதாரண பாபா சூப்பராக ஒரு வானிலை சொன்னார், டக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, இந்த பிராமண வாழ்க்கை ரொம்ப ஈஸியான வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப குஷி நிறைஞ்ச வாழ்க்கை. அது ஏன் திரும்ப கெட்டு போயிடுதான்? பிராமணராக இல்லாமல் சத்திரியர் ஆயிடுறீங்க நடுவில் நடுவில். சத்திரியர்னாலே சண்டை போடுறது, மாயக்கிட்ட சண்டையாக போட சொன்னால் பாபா கூட வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு, அதுவே ஓடி போய்டும் எல்லாம். நீங்கள் அவரை விட்டுட்டீங்க, அது கூட சண்டை போட்டுன்னு இருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ பிராமண, அந்த பிராமண வாழ்க்கையில் அதனால் பாபா சொல்கிறாரு, சாதாரண காரியம் கூட நீங்கள் பாபாவுடைய நினைவிலிருந்து செய்யும்போது என்ன ஆயிடுது? விசேஷமாயிடுது. அதனால தான் அந்த மாதிரி விசேஷ செயலை செய்யக்கூடிய விசேஷமான மிக உத்தமமான ஆத்மாக்கள் நீங்கள் சதா ஞாபகத்தில் வைங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? தூய்மை. பிரம்மச்சரியத்தில் மட்டும் இல்லை, எண்ணும் சொல் செயல் அனைத்திலும் பிரம்மச்சாரியாகவும் இருக்கணும், பிரம்மாச்சாரியாகவும் இருக்கணும், பிரம்மாவுக்கு சமமாக இருக்கணும் இல்லையா? எப்பவுமே பாபாவை கூடவே வச்சுக்கிட்டா அவருக்கு சமமாயிடும். நம்மளுடைய குணங்கள் தானாகவே 16 கலைகள் நிரம்பி இருக்கும் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலில். பாபா கூடவே உங்களால் பிடிச்சி வைக்க முடிஞ்சதுன்னா. ஸோ நினைவு தான், யோகமும் காரியமும் சமமாக இருக்கணுன்றார் இல்லையா? சரி, அப்போ தூய்மைக்கு தான் அந்த மகிமை. அப்போ உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் தூய்மை ஜொலிக்கணும், வெளிப்படணும். அந்த ஒரு நல்ல எண்ணம், பிராமணனை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் விகாரம் நமக்கு இப்போ தெரியும், பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம். அஞ்ஞானியை பொறுத்த வரைக்கும் அதை ஏன் பிராமணன் வச்சு பண்ணுறாங்க? ஏன்னா பிராமணன் தூய்மையான எண்ணத்தோடு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பான்ற நம்பிக்கையில் கூப்பிடுறாங்க. ஆனால் உண்மையிலே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாம தான் இல்லையா? ஸோ அதுதான் உங்களுடைய காரியத்தில் அந்த பிராமணத்தன்மை வரணும். அவங்க சும்மா பேரளவு தான் பிராமணர், அவங்க போயிட்டு போய் நான் கல்யாணம் பண்ண ஒழுங்காகவே அவங்க காசு கொடுக்கலையான்னு சொல்லிட்டு போவாங்க அவங்க இல்லையா? ஆ, ஸோ ஆ எதுவும் கிடையாது. அப்போ உண்மையாக இப்போ பேரளவில் அவங்கள கூப்பிடுறது ஒரு சம்பிரதாயம்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையான பிராமணர்கள் உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் அப்படி இருக்கணும். அதனால் உங்கள் பேர் எப்படி உயர்ந்த பேர் பிராமணன்னு, உங்களுடைய காரியமும் அந்த மாதிரி செய்யுங்க. சாதாரண செயல் கூட நீங்கள் எப்போவுமே பாபா நினைவில் இருந்து பாபாவுக்கு அர்ப்பணமாகி செய்கிறதுனால என்ன ஆகிடும்? அது விசேஷமாகிறது. அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்குங்க. எப்பயும் புரிஞ்சுக்கிட்டாலே அது நடத்தையில் வந்துடும். நான் சாதாரண ஆத்மாக்கள், நான் அவங்க என்ன வேணாலும் கொடுக்கட்டும், நான் அவங்களுக்கு அன்பை தான் கொடுப்பேன், நல்ல எண்ணங்கள் சுபபாவனை தான் வைப்பேன். ஸ்லோகன், தன் மூலமாக சர்வ ஆத்மாக்களுக்கும் சுகத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் மாஸ்டர் சுகம் தரும் வள்ளலாகிறதுன்னு அர்த்தம்.
சர்வ ஆத்மாக்கள்னா என்ன அர்த்தம்? அனைத்து ஆத்மாக்களுக்கும், பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும். யார் கொடுக்குறாங்களோ அந்த சுகத்தின் அனுபவம். அப்போ நீங்கள் சுகமாக இருக்கணும், அப்போ தான் அந்த சுகத்தை கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தீங்கன்னா மாஸ்டர் சுகம் தரும் வள்ளல் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? அதுதான், அதாவது அப்படி வந்த உங்கள் கிட்ட வந்தாலே அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் தானாக வரணும். என்னென்னே தெரியல, உங்களை பார்த்தாலே அப்படி. ஏன்னா பிரகாஷ் மணிதாதி அது மாதிரி ஸ்டேஜில் வரும்போது டைமண்ட் ஹாலே தன்னறியாமல் அழுவோமோ இல்லையா? அப்படி இருக்கணும் நீங்கள். ஏன்னா அவங்க உடல் அங்கே இருந்தாலும் உலகத்துக்கு சக்தி கொடுக்கறதுல அவங்க மைண்ட் இருக்குது. அந்த மாதிரி மாஸ்டர் சுகம் தரும் வள்ளல் ஆகுங்க. இப்போ அந்த சிவராத்திரிக்கு சிவபாபா வர்றார், குழந்தைங்கக்கிட்ட பேசுகிறார். கோயிலில் ஃபுல்லாக சிவபக்தர்கள் தீவிரமாக பக்தி செய்கிறாங்க. இப்போ பாபா முழுக்க முழுக்க குழந்தைங்கள மட்டுமே அவள் பார்த்துன்னு இருப்பார், பக்தர்களுக்கும் அங்கே சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுவும் அவருக்கு தெரியும், அதுவும் குழந்தை தான், இதுவும் குழந்தை தான். அந்த குழந்தைக்கு எது தேவையோ அதை அங்கே கொடுக்குறாரு, இங்கே இந்த குழந்தைகிட்ட. அப்போ பாருங்கள், மைண்ட் அட் டைமில் ரெண்டு இதில் பிஸியாக இருக்குது, அதனால தான் ஆனந்தமாக இருக்க முடியுது. எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறார். அவ்வளோ உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் புகழறாரு பார்க்கும்போது இல்லையா? ஓம் சாந்தி.